சாப்பிடுவதற்கு வெட்கப்படக்கூடாது. என்ன வேணுமோ அதை சாப்பிட்றதுக்கு வெட்கப்படக்கூடாது. உங்களுக்கு தேவையில்லாத உணவை நீங்கள் உங்கள் வயிற்றுக்குள் தள்ளாதீர்கள். விருந்துக்கு போகிறீங்களா, அவங்களுடைய கௌரவத்திற்காக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக பல வகையான உணவுகளை வைத்திருப்பார்கள். உங்களுக்கு வந்து வாயு உடம்பு அப்படின்னா வாயு தன்மை உள்ள உணவுகள் ஏதாவது இருந்தால் தள்ளி வைத்து விடுங்கள். அன்பாக சொல்லிவிடுங்கள், ஐயா இது என் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு. போய் விருந்து சாப்பிட்டு வந்துட்டு மருந்துக்கு 2000 ரூபா செலவழிச்சிட்ருக்காதீங்க. திருமணத்துக்கு போகிறீங்க, முன்னாடியெல்லாம் திருமணத்தில் போனவொடனே இலையை போட்டு அதுக்கப்புறம் நாம் உட்கார்ந்த பிறகு தான் இலையை போடுவான். ஒவ்வொரு பணியாளனும் வந்து கேட்பான், சார் என்ன சார் வேணும், இது இந்த காய்கறின்னு சொல்லுவான், சார் இது கத்திரிக்காய் சார், வெண்டைக்காய் சார், முள்ளங்கி சார்னு சொல்லுவான். இப்போ அதெல்லாம் இல்லை, ஆட்டு மந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா கதவு திறந்து விட்டு உள்ளே தள்ளிடுறாங்க. போனோம்னு வச்சுக்கலாம், இலையில் அப்படியே வச்சுருக்கோம். நாம் வந்து ஒரு 200 ரூபா மொய் எழுதிட்டோம், என்ன பண்ணுறது சாப்பிட்டு தான் போகணும், எதிர்க்க உட்காரம் ஏதாவது நினச்சிக்க போகிறான்னு சொல்லிட்டு கௌரவத்துக்காக சாப்பிட்டு வந்துடுவோம். 200 ரூபா மொய்யும் எழுதிட்டு கௌரவத்துக்காக சாப்பிட்டு வந்துட்டு 20000 ரூபா செலவழிச்சிட்ருப்போம். 20 நாள் ஆஃபீஸ் போகாமல் வயிறு அந்த பாடுபடுத்திடும். உங்களுக்கு பிடிக்கலாம் தள்ளி வச்சுருங்க. ஒன்று யாரை பற்றியும் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத உணவுகள் உங்கள் இலையில் பரிமாறப்பட்டிருந்தால் அதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். அதை வந்து உள்ளுக்குள்ளே அனுப்பாதீங்க. விருந்தில் நீங்கள் அப்போல்லாம் வந்து விருந்து வச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பெரியவரை கூப்பிட்றாங்க, பெரிய வீட்டுக்காரரை கூப்பிட்றாங்கன்னா அந்த வீட்டுக்கார வேலைக்காரர்கிட்ட கேட்டுருவான், ஐயா என்னென்ன சாப்பிடுவாருன்னு சொல்லி அதை மட்டும்தான் சமைச்சு வைப்பான். அப்படி இருந்த காலம் போய் நம்மளுடைய கௌரவத்தை காட்டுவதற்காக ஒரு 64 வகையாக செஞ்சு வச்சுருவான். வந்தவர் சாப்பிட்டு போயிட்டு அவர் 64 நோயில் படுத்துட்ருப்பார். இதையெல்லாம் தவிர்த்து உணவு சாப்பிடும்போது இலையில் என்ன இருக்குது, இதில் இருக்க உணவு நமக்கு தேவைப்பட்டதா, நமக்கு தேவையில்லாததா, தேவையில்லாததை தவிர்த்து விடுவோம். இப்படி உணவு சாப்பிடுவதிலும் வெளியிடங்களில் போய் உணவு சாப்பிடுவதிலும் இந்த முறைகளை கடைபிடியுங்கள். தயவு செய்து உங்களுக்குரிய உணவை மற்றவரிடத்தில் திணிக்காதீர்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கு என்ன உணவு தேவையோ அதை அந்த வயதில், சின்ன வயதில் சத்தான உணவுகள் தேவைப்படும் போது இந்த சத்தான உணவுகளை கொடுங்கள். நல்ல விட்டமின்ஸ் கொடுங்க, நிறைய பழம் கொடுங்க, இது நிறைய பழம் கொடுத்து வளருங்க. இப்படிலாம் வளர்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் வந்து திருப்பி கேட்கும். அது தனியாகலாம் வந்து கேட்காது, ஏன்னா அது கேட்குறதுக்குரிய சிந்தனை இல்லை. அப்படி வளருங்க குழந்தைய. இப்போதுலேருந்து நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா நோயினுடைய தாக்கம் வந்து குழந்தைக்கு கிடைக்காது. இப்படி குழந்தைக்கு, உங்களுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் சுற்றத்தாருக்கு எவராக இருந்தாலும் உணவு திணித்தலை கைவிட்டு விடுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.